குழம்பு தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் ஊற்றி மீன் குழம்பு வந்து கெட்டியாக கிரேவி டைப்பில் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு செய்யறதுக்காக குளத்து மீன் தான் எடுத்திருக்கேங்க. ஒரு 6 பீஸ் குளத்து மீன் எடுத்திருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க. 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 10 பூண்டுதுங்க. இதை வந்து தட்டி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் வந்து ஒரு மூடி எடுத்திருக்கேன். இது வந்து பால் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். மண் சட்டியை வச்சுட்டுங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4-5 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டுங்க. கடுகு போட்டுட்டு இது சூடாகிற நேரத்தில் நம்ம வெங்காயம் பூண்டு இதெல்லாம் தட்டி எடுத்துக்கலாங்க. தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு பிஞ்ச் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வாசம் வந்த உடனே நம்ம பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு தட்டி வச்சு வெங்காயத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வணக்கிக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி கண்ணாடி பதம் ஆன உடனே தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளியை இது கூட சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவு வணக்கிக்கலாம். தக்காளி கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவு வணக்கிக்கலாம். உப்பு சேர்த்துட்டுங்க நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்துடணுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடலாங்க. தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வேகட்டும். எண்ணெயிலேயே வெந்தோடனே நம்ம எடுத்து மல்லித்தூள் வரமிளகாத்தூள் அப்புறம் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போது 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா எண்ணெயிலேயே வணக்கிக்கலாங்க. பச்சை வாசம் போகும் வரையிலும் நல்லா வணக்கி விட்டுட்டுங்க. இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்ச புளியை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே செஞ்சுக்கலாம், இல்லைன்னா சட்னி கருகிடும். புளி சேர்த்துட்டுங்க நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி நம்ம நல்லா கொதிக்கிட்டுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். நல்லா கொதித்து சுண்டி கிரேவி பதத்துக்கு வரணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்ற வரையில் நல்லா கொதிக்கணுங்க. இது கொதிக்கட்டுங்க. நம்ம தேங்காய் வந்து எடுத்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் நல்லா அரைச்சிட்டுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் பால் வந்து நம்மளுக்கு 1 டம்ளர் அளவு இருந்தால் போதும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கெட்டியான தேங்காய் பாலாக எடுத்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் அளவு தேங்காய் பால் நம்மளுக்கு வந்திருக்குங்க. இது இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து ரெடியான உடனே நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இன்னும் கெட்டியாகணும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்ற வரையில் கொதிக்கணுங்க. திருப்பி ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டுங்க. இன்னும் வந்து ஒரு 5 நிமிஷம் அளவு கொதிக்கட்டுங்க. கெட்டியாக இருக்குங்க. ஆனால் இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்ற வரையில் கொதிக்கலைங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. குழம்பு ரெடி ஆகிடும். கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. குழம்பு வந்து நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டுங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மீனை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியது இல்லைங்க, சேர்த்துட்டு அதனால் ஒரு கொதி வர்றதுக்குள்ளே மீன் வந்துடுங்க. அதனால் தேங்காய் பால் சேர்த்துன உடனேவே மீனை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு கொதி வந்தோடனே மீன் வந்துடும், குழம்பு ரெடி ஆகிக்கும். மீன் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. குழம்பும் கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். குழம்பு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. மீன் எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி ஒரு தடவை மீன் குழம்பு வந்து வச்சு பாருங்கள். கிரேவி டைப்பில் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.